வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற கொடிய நோய்களில் ஒன்று தான் எய்ட்ஸ். அதை பரப்புற வைரஸின் பெயர் ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அழிச்சு உடல் சக்தியை செயலிழக்க செய்கிற இந்த நோயால் இந்தியாவில் 1 மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நோய்க்கான போதிய மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் சமீபத்தில் வாஷிங்டனில் இருக்க யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் வெளியிட்டிருக்க அறிக்கையின்படி தேனின் கொடிக்கில் இருக்கும் மெலட்டின் என்றும் நச்சுப்பொருளால் எய்ட்ஸுக்கு காரணியாக இருக்கும் வைரஸை அழிக்க முடியும்னு ஆய்வு முடிவில் தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மெலட்டின் நோய் ஏற்படுத்துகிற வைரஸ்களை சுற்றி காணப்படுகிற உறைகள் மூலமாக அவற்றை அழிக்குது. இதில் கேன்சர் நோயை குணப்படுத்துவதற்கான ஆற்றலும் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த காரணியால் நல்ல நிலையில் இருக்க செல்களுக்கு ஆபத்து வருமா அப்படின்றது தான். அதுக்கும் விஞ்ஞானிகள் தக்க விளக்கத்தை தந்திருக்காங்க. பொதுவாக தேனியில் இருக்கும் கொடுக்கில் மெலட்டின் என்னும் நச்சு பொருள்களை நுண்துகளாக மாற்றுறாங்க. இந்த நுண்துகளோட ப்ரொடெக்டிங் பம்பர் அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்க்கறதால ஹெல்த்தியான நார்மல் செல்ஸ் வர்றப்போ நார்மல் செல்ஸ் அளவில் பெரிதாக மாற்றுது. இதன் மூலமாக நானோ பார்ட்டிகல் சாதாரண மனித துகள்களை தாக்குறது இல்லை. நானோ பார்ட்டிகல்ஸில் இருக்கும் மெலட்டின் மூலமாக எய்ட்ஸ் துகள்களை அழிக்குது. இதன் மூலமாக வேஜினல் ஜெல்லை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதான் இந்த ஆய்வோட முக்கியம். இதன் மூலமாக இனிஷியல் இன்ஃபெக்ஷனையும் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச்ஐவி வைரஸோட முழுமையான உடல் கூறுகளை அழிக்கிறது தான் இந்த நச்சு பொருள்களோட வேலை. இதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி போன்றவற்றையும் தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ரொம்பவே கேட்க சந்தோஷமான விஷயம் தாங்க. எய்ட்ஸ் அப்படின்ற நோயை பற்றி போதிய விழிப்புணர்வு நம்ம நாட்டில் இல்லை. இது ஒரு கேவலமான நோயாக பார்க்குற மனநிலை தான் இன்னமும் இருக்குது. இது மாற வேண்டியது ரொம்பவே அவசியம். எய்ட்ஸை பற்றிய விழிப்புணர்வை மாணவர்களிடமும் மற்ற இளைய சமுதாயத்தினரும் உருவாக்க வேண்டியது நம்மளோட கடமைங்க. பொதுவாகவே இரத்த பரிமாற்றத்தின் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பயன்படுத்தின ஊசிகளை யாராவது பயன்படுத்துகிறப்போ அதை நம்ம கண்டிப்பாகவே தடுக்கணும். இது போன்ற மேலும் சில அறிவியல் சம்பந்தமான உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான மேலும் சில தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சயின்ஸ் ரிசர்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.